4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கு ராஜாக்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இப்படி சும்மா உங்க வீட்டு ஸ்ட்ரீட் வழியா போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டை பாக்குறாங்க, சூப்பரா இருக்கு. ராஜாக்கள் என்ன திரும்ப பண்ணுவாங்க, அந்த வீட்டை எடுத்துப்பாங்க, நீங்க ஒண்ணுமே கேட்க முடியாது. அந்த ராஜாக்கள் உங்களுக்கு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த லேண்ட பாப்பாங்க, சூப்பரா இருக்கு இவனுடைய லேண்ட், அந்த லேண்ட் எனக்கு வேணும், எடுத்துப்பாங்க, ஒன்னும் பண்ண முடியாது. நம்முடைய மகன் ஆண் மகன்கள் வாலிப பிள்ளைங்க இருக்காங்க வச்சுக்கோங்க, நல்ல திடகாத்திரமான ஆண் மக்கள், நம்ம அவங்கள குறிச்சு நம்ம பிள்ளைங்களை குறிச்சு நிறைய கனவுகள் வச்சிருப்போம். குடும்பத்துக்கு அவன் தூணா இருக்கணும், வருங்காலத்துக்கு அவன் ஒரு தலைவனா இருக்கணும், எதிர்காலத்துக்கு அவன் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு நோக்கத்தோடு மகனை நம்ம வளர்த்துருப்போம். ராஜா அவங்க பையனை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, பையன் சூப்பரா இருக்கிறானே, அரண்மனையில இருந்தா நல்ல வேலை செய்வான், யுத்தத்துல ராணுவத்துல இருந்தான்னா நமக்கு யுத்த நேரத்துல உதவியா இருப்பான், தூக்குறாங்க பையனை, தூக்கிட்டு போயிருவாங்க, நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க யார்கிட்ட போய் முறையிட முடியும், ராஜா தான் பவர். நம்ம வாலிப பெண் பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பெண் பிள்ளைகளை குறித்து நமக்கு நிறைய கனவுகள் இருக்கும், நல்லிடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கணும், நல்ல ஒரு வரன் அவங்களுக்கு அமையணும், நல்ல படிக்கணும், நல்ல அழகா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், திறமையா இருக்கணும், நல்ல ஒரு மங்களகரமான மகிழ்ச்சிகரமான ஒரு மன வாழ்க்கை அவங்களுக்கு அமையணும், பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், நல்ல ஃபியூச்சர் அவங்களுக்கு அமையணும்னு நீங்க இரவும் பகலும் கனவு கண்டுட்டு இருப்பீங்க. ராஜாக்கள் பெண் பிள்ளைகளை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பொண்ணு சும்மா கும்முன்னு இருக்கேன். பெண்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க, பசங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க, அந்த யங் கேர்ள் வா பியூட்டிஃபுல் கேர்ள், தூக்கி அந்த பொண்ணை, தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. எஸ்தர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்ல, ஆகாஸ்வரி ராஜாவுக்கு பொண்ணு வேணும், பொண்ணு வேணும்னா போய் பொண்ணை பாக்குற, ஊர்ல இருக்கிற கன்னி பெண்களை எல்லாம் கடத்திட்டு வந்துட்டாங்க, தெரியுமா வாஸ்தா, தெரியும் உங்களுக்கு, ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய கன்னி பெண்களையும் கடத்திட்டு போயிட்டாங்க, யாரும் ஒண்ணும் கேட்க முடியாது. இதுதான் ராஜாக்களுடைய பவர். அவங்க நினைச்சிட்டாங்கன்னா நம்ம கிட்ட இருந்து எதை வேணும்னாலும் எடுத்துப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம பேங்க் அக்கௌண்ட அவங்க சர்ச் பண்றாங்க வச்சுக்கோங்க, இந்த பார்ட்டி அக்கௌண்ட்ல ஹெவியா இருக்கு அமௌண்ட், தூக்கி அமௌண்ட், ஒண்ணுமே பண்ண முடியாது. ராஜாக்களுடைய பவர் அது. இந்த ராஜாக்கள்னாலே மக்கள் கலங்கி போவார்கள். அதிகாரத்துவம் நம்மை ஆண்டு கொண்டு விடும், அதிகாரங்கள் நம்ம கிட்ட இருக்கிறதை சூறையாடி விடும், இப்படி ஒரு பயம். நீ கூட பாருங்க, நமக்கு அந்த ஒரு வேலை கிடைக்கணுங்க, ஆனா சட்டம் வேற மாதிரி இருக்குங்க, இந்த கவர்மெண்ட் இப்படி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, இந்த கவர்மெண்ட் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, இந்த கவர்மெண்ட் இதை இப்படி ஒரு சட்டத்தை போட்டுட்டாங்க, எங்களுக்கு அந்த பிஎஃப் பணம் கிடைக்க மாட்டேங்குது, இப்போ அந்த ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, இப்போ அந்த வருமானம் கிடைக்க மாட்டேங்குது, இப்படி ஒரு சட்டம் வந்ததுனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, இந்த ரூல்ஸ் வந்ததுனால நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கும் பல விதங்களில் நாம் அதிகாரத்துக்குள் இருக்கின்றதுனால அதிகாரம் நம்மளை ஓவர் கம் பண்ணி பல வகையில் நம்முடைய நன்மைகளை சூறையாடி விடுகிறது, பல விதங்களில் நம்முடைய நன்மைகளை பறித்து விடுகிறது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்துருக்கள் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் சத்துருக்கள் இருக்கிறார்கள். அவங்க எப்படி இருக்கிறாங்களா, 7 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்துருக்களின் கோபம், சத்துருக்களின் கோபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் இல்லைங்க, நிறைய பேர் உங்க மேல கோபமா இருக்காங்க.
சத்துருக்கள் எப்படி இருக்காங்களா? கோமா இருக்காங்க. ஆனா வெளிக்கா பிரீசலோ யக்கா நல்லா இருக்கியோக்கா நல்லா இருக்கீங்களா? ஆனா உள்ள அவ்வளவு வஞ்சகம் இருக்கும், வெளியே தெரியவே தெரியாது. எப்ப வெச்சு செய்யலானே பார்த்துட்டு இருப்பாங்க. கோபம், நீங்க நல்லா இருக்கிறது பிடிக்காது அவங்களுக்கு, நீங்க ஹாப்பியா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. சத்துருக்கள் எப்படியாச்சும் ரொம்ப நெருக்கடியை கொடுப்பாங்க. வேலை ஸ்தலத்துல ரொம்ப நெருக்கடி கொடுப்பாங்க. பக்கத்துல குடுத்தனம் பண்ணுவாங்க பாருங்க, நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க, இபி கரண்ட் டக்குன்னு ஆஃப் பண்ணிருவாங்க, மோட்டர் போட மாட்டாங்க. நீங்க வந்து காலையில எல்லாம் ஆபீஸ் கிளம்பணும், சில வீடுகள்ல இது நடக்குது பாருங்க. ஓனர் இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, மோட்டர் சப்ளை போட மாட்டாங்க, தண்ணி கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய டென்ஷன் இருக்கு பாருங்க, ப்ரெஷர் இருக்கு பாருங்க. விரோதிக்கிறவர்கள், சத்துருக்கள், இந்த ரெண்டு வல்லமைகள் பிசாசு பயன்படுத்தி தேவ பிள்ளைகளை மிக அதிகமாக நெருக்குகிறான். தேவ பிள்ளைகளுடைய சந்தோஷங்களை பாதிக்க வைக்கிறான். தேவ பிள்ளைகளுடைய நல்வாழ்வை சிதைத்து விடுகிறான். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இந்த மத்தியில இந்த சூழ்நிலையில பல வகையான பாதங்கள் மத்தியில அவர் என்ன செய்யறார்? முதலாம் வசனத்துல சொல்றார், என் முழு இருதயத்தோடும் துதிக்கிறான். அவருக்கு புரிஞ்சிருச்சு, ராஜாக்கள் எவ்வளவு பவர்ல இருந்தாலும், சத்துருக்கள் எவ்வளவு தந்திரமா ஆலோசனைகளை பண்ணாலும், சத்துருக்கள் ரொம்ப தந்திரமா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப கிளவரு உங்களை நினைச்சிட்டாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை ரொம்ப வீக்கா நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க இன்னசென்டா, ரொம்ப பேதையா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? ஆமா ஆமா, எப்படி இவங்களை ஏமாத்திரலாம், இவங்களுக்கு வர்ற நன்மையை தடுத்துடலாம், சிதைச்சிடலாம், இப்படி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் தேவ பிள்ளைகளுடைய மனம் துக்கப்படுகிறது. என்ன ஆகுதான்? மூணாம் வசனத்துல சொல்றாரு, ஆத்துமா என்ன ஆயிருதான், பலன் இல்லாமல் தைரியம் இழந்து தவிக்கிறது. ஆத்துமா என்ன ஆயிருது, பலன் போய் ஃபியூஸ் போயிருது. என்னதான் பல்பு கிராண்டா இருந்தாலும், லைட் இருந்தாலும், ஏசி இருந்தாலும், இபி மெயின் சப்ளை ஃபியூஸ் போயிருச்சுன்னா நல்லா இருப்பீங்க பாருங்க, ஃபியூஸ் போயிடும். என்னது, ஆத்துமாவின் பலன், ஆத்துமால தைரியம் போயிடும். அப்படியே இருப்பீங்க, அப்படியே மம்முன்னு ஒன்னும் அப்படியே ஒரு பேசாம இருப்பீங்க. தைரியம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, பலன் இருக்காது. ஐயோ இவங்க இப்படி பண்றாங்களே, வளர விட மாட்டாங்களே. ஒரு 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 வீடு கட்டுறதுக்காக ஒரு எஃபர்ட் எடுத்து பாருங்களேன். நீங்க சும்மா இருக்கிற வரைக்கும் பாருங்களேன், ஒண்ணுமே இருக்காது. ஒரு நெக்ஸ்ட் லெவல் எடுக்கிறதுக்காக ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்களேன், ஊர்பட்ட ரூல்ஸ் வரும், ஆயிரம் சட்டம் வரும், ஆயிரம் திட்டம் வரும். ஒரு படிப்பு மேற்கொள்றதுக்காக ஒரு எஃபர்ட் எடுங்களேன், பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு ஒரு எஃபர்ட் எடுங்களேன், வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிலை அடையணும்னு ஒரு எஃபர்ட் எடு ஒரு முயற்சி எடுங்களேன், வராத தலைவலியெல்லாம் அப்பதான் வரும். யோசிச்சுட்டு பேசாம கருப்பு காபி குடிச்சிட்டு பேசாம உட்கார்ந்துக்கலாம் போல இருக்குது. அப்படிலாம் தோணும் மனசு பேசாம குண்டு சட்டியில குதிரை ஓட்டின்னு இருக்கலாம் போல இருக்குது. எதுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல் உன் நல்ல ஒரு வீடு கட்டணும், ஒரு நெக்ஸ்ட் லெவல் போக விடவே விடாது. இந்த சமூகம் விடவே விடாது, ரூல்ஸ் விடவே விடாது, சட்டம் விடவே விடாது, சூழ்ந்திருக்கக்கூடிய மனுஷன் உன்னை விடவே விட மாட்டான். அவனுக்கு என்னன்னா, நான் நல்லா இல்லாட்டு கூட பரவாயில
பரவாயில்ல, உனக்கு ஒரு கண்ணு போயிடணும். இதுதான் ராஜாக்கள், சத்துருக்கள், விரோதிகளுடைய எண்ணங்கள். இதை கேள்விப்பட்ட உடனே சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆத்துமாவில் பலன் போயிருது, தைரியம் போயிருது, நம்பிக்கை போயிருது. நம்மளால வர முடியாதுங்க, அவங்க வராங்க, நம்மளாலலாம் வர முடியாது, நம்மளாலலாம் நல்ல நிலைக்கு வர முடியாது, நம்மளாலலாம் நெக்ஸ்ட் லெவல் வர முடியாது என்ற நம்பிக்கை போய்விடுகிறது, தைரியம் போய்விடுகிறது, பவர் போயிருது. ஏன்னா பவர் ஆனாலே நமக்கு அகேன்ஸ்டா இருக்கிறாங்களே, முட்டுக்கட்டையா இருக்கிறாங்களே, அடுத்த நிலை போக முடியலையே. சகோதரி பாருங்க, அவங்க சொந்த லேண்டு,
சொந்த கடை, அவங்க 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 சொந்த லேண்ட்ல கடை கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க. இந்த கதையை கேளுங்க, சொந்த லேண்ட்ல சொந்த கடையை கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்தது, 4 வருஷம் ஆச்சு வாடகை தரலையாம். இது என்ன கொடுமை இல்ல? ஒவ்வொரு முறையும் போயிட்டு போயிட்டு வரையா அவங்கக்கிட்ட சில ஏதாச்சும் தந்திரமான, இவங்க பாருங்க ஒரு இன்னசென்ட், ஒரு பேதையான ஒரு ஆள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சொந்த லேண்டு, சொந்த வீடு, சொந்த கடை கட்டி வாடகை விட்டா வாடகை கிடைக்க மாட்டேங்குது. சகோதரி பாருங்க, துவண்டு போய் வருவாங்க, நொந்து போய் வருவாங்க, சந்தோஷம் இல்லாம பலன் போயிடும். ஒருவேளை நீங்கள் இந்த பாதையில் வந்திருக்கலாம், இதுவரைக்கும் இந்த பாதை உங்களுக்கு இல்லைனா எழுதி வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் லெவல் நீங்க போகும்போது இந்த பாதையை சந்திப்பீங்க. நான் எப்படி சொல்லிட்டீங்க, இருங்க தீர்வு தானே சொல்ல போறேன், பயந்துடாதீங்க. நான் ஆரம்ப ஜபத்திலே எப்படி சொல்றீங்களே, இதுதான் இயல்பு, இதுதான் யதார்த்தம், இதுதான் வாழ்வியல் நிலை. அப்படியே கருப்பு பக்கத்தில் பாத்துக்கலங்க, அப்படியே கருப்பு காப்பி குடிச்சுட்டு உட்காந்துக்கலாமா? நாலு செவத்துக்குள்ளே உட்காந்துக்கலாமா? அது அதோட பெரிய தலைவலியாயிரும் பாருங்க. நீங்க ஒரு சிறந்த நிலை அடைவதற்கான ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் வளரவில்லை என்றால், அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறமா எல்லாரும் சிறப்பா இருப்பாங்க, நீங்க மட்டும் கர்த்தரையே என்ன இப்படி வச்சிருக்கிறாரு. அதுக்குதான் ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார், சத்தியத்தை கொடுக்கிறார், வெளிச்சத்தை கொடுக்கிறார். வெற்றி அடைவதற்கான திறவுகோள்களை நமக்கு, திறவுகோள் சாவிகளை கொடுக்கிறார். நம்பிக்கை போயிருது, பலன் போயிருது. இவன் ஒரு தீர்மானம் செய்கிறான், தாவீது ஒரு தீர்மானம் செய்கிறான். தாவீதின் சங்கீதத்தில் அவன் தீர்மானம் செய்கிறான், என்ன தெரியுமா? முதலாம் வசனத்தில், என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் ஆண்டவர். இதயத்துல பலவீனம் இருக்கு, ஆத்துமா தோய்ந்து போயிருக்கு, ஆத்துமா நொந்து போயிருக்கு, என்ன பண்ண முடியல, பெரிய விஷயத்த நம்ப முடியல. சில பேர்லாம் சொல்றாங்க, போய் போய் பாக்குறாங்க அந்த லோன் கிடைக்க மாட்டேங்குதுங்க, போய் போய் பாக்குறாங்க அந்த தொகை கிடைக்க மாட்டேங்குது, செஞ்சு செஞ்சு பாக்குறாங்க பிசினஸ்ல வளர முடியலங்க, எவ்வளவு பிரயாசப்படுறாங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை காண முடியலங்க. நான் சொல்றேன், துவண்டு போயிட்டீங்களா? நம்பிக்கை இல்லையா? தைரியம் இல்லையா? பிரச்சனை இல்லை, இதயம் இருக்குல்ல, அந்த இதயத்துல நான் சொல்றேன், உங்களால தேவனை நம்பி துதிக்க முடியும்.